அண்ணாமலை அதான் தலைவராக ஏற்றது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவில் வந்து ரவுடிஸ் சந்தனக்கட்டை கடத்துருவேன், ராடு முள்ள மாறி முடிச்சவிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கூட்டத்தை வச்சு அண்ணாமலை ஆட்டம் போடக்கூடாதுன்றான். சொன்னால் இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவும் இல்லை. வாருன்றது ஃபஸ்ட்டு உண்மையாக பொய்யா, அதை பாலியல் இது பலாத்காரம் குறைஞ்சி இருக்குன்னு. ஆனால் அவருக்கு கமலாயத்து பக்கம் போல போல இருக்குது. கம்பெனிகள்லேருந்து பல கோடி ரூபாய் இவர் வசூல் செய்கிறாரு அப்படின்ற தகவல். ஒரு தேசிய கட்சி சார், அதை புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ தேசிய விஷயத்தை கூட நீங்கள் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வானசி சீனிவாசம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருங்க, நிறைய பேசுவோம். அப்படியா? ஆமாம், 1 லட்சம் ரூபா வச்சா கார் வாங்கிக்கலாம். அப்படியா? அப்போ அவர் வச்சிருக்கிறது 1 லட்சம் ரூபா காரா? இது சங்கர் வந்து என்னைக்கு பிச்சைக்காரனா இருந்தா நான் கேட்குறேன். நீ உதயநிதி ஸ்டாலின் எதுக்குது யாருமே தயாரில்லை. ஏன்னு சொன்னால் சொந்தக்காரன் கல்யாணத்து கூட என் மனைவி கூட நான் போகிறது இல்லை, யாருனா பார்த்துருவாங்கன்ட்டு என் பொண்டாட்டி ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்கன்ட்டு. இதான் என் பொண்ணு, இதான் என் பையன் அப்படின்னு. ஆனால் மற்ற யாரும் சொல்லியே, நீ சொல்கிறே, ஏன் சொல்கிறேன்? யார் அரசியலில் சொல்லுங்க, யார் அரசியல் இருக்கான்னு சொல்லுங்க. எங்க ஆதாரம் காமிக்கிறார்? காமிக்க மாட்டார். நிறைய இதுல எஸ்கேப் ஆயிடுறாரு. அவரு அண்ணியுடைய பேர்ல இது இருக்கு, வஞ்சப்புகழ் சேனியா சார், வஞ்சப்புகழ் சேனியா திட்டிட்டு வந்து ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. என்ன சார் பெரிய தவறானது முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்க முடியுங்க? பிரதமரை வந்து என்ன பண்ணிருக்க முடியும்? கருப்பு பணமே இருக்காது. நான் கருப்பு பணமே இல்லையா இப்ப யாருக்கிட்டேன்? கருப்பு பணம் இல்லையாவோ இல்லாமல்யா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 5000 கோடி 10000 கோடி செலவு பண்றாங்க. இவருக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனில ஃபுல்லா காசு வாங்கணும், பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் கட்சியில் சேர்க்கணும். பட் இவருக்கு கலெக்ஷனை பார்த்துட்டு அந்த பணத்தை கூட நிப்பாட்டிட்டாங்க மத்திய பாஜக தலைமை. கமலகத்தில் என்ன நடக்குது? பெண்களை வச்சு காயத்து ரகமெல்லாம் யாரோ மூணு பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போகக்கூடிய ஒரு பெண் இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பது தட்டா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காயத்ரி ரவுராம் முன்னாள் பொறுப்பாளர் பிஜேபியில் என்னன்னு தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரிசைன் பண்ணுறேங்க, நான் கட்சியை விட்டு போகிறேங்க, ஆனால் சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை எங்கள் கட்சியில், இதை போய் நான் எங்கே சொல்ல? மூத்த நிர்வாகிகள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே போட்டு அவங்களே கஷ்டப்பட்டுக்கிறாங்க, நான் தைரியமாக வெளில வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு ட்விட்டரில் தான் வந்து இன்றைக்கி தீயாக பரவிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அதான் தலைவராக ஏற்றது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக பாஜக தரப்பு இந்த ஐடி விங்க் எல்லாமே அப்படி தான் பேசிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அது வளர்ச்சி மாதிரி தெரியல, அது வீக்கம் மாதிரி தெரியுது. எப்படி வீக்கம் மாதிரி தெரியும்? ஏன்னு சொன்னீங்கன்னா இவர் இப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கட்சியில் இணைச்சா கூட அந்த 10 பேருடைய குடும்பத்தினுடைய ஓட்டு வந்து அந்த கட்சிக்கு வரும். 10 பேரை நீ இணைச்சாங்கன்னா அந்த 10 பேருடைய ஓட்டு வங்கி வந்து குடும்பத்தாருடைய ஓட்டு வங்கி வந்து அப்படியே அந்த கட்சிக்கு வரும். அந்த 10 பேரை குடும்பத்தாரை கொண்டு ஒரு 50-100 குடும்பத்தார் வந்து அந்த சார்ந்த கட்சிக்கு வந்து வரும். இதுதான் இருக்கு. ஆனால் பாஜகவில் வந்து அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து அவர் கட்சியில் இணைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேர் இல்லை, 500 பேரெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க கூட்டத்துக்கு அவர் இப்போ சேர்த்துருக்கக்கூடிய நபர்களை 500 பேரை கூட கூட்டு, இவர் ஏதோ கூட்டம் போட்டோம்னா 500 பேரை கூட்டு வருவாங்க. ஒவ்வொரு கட்சியும் தானே கூட்டு வராங்க அந்த மாதிரி கேளுங்க. ஆனால் அந்த 500 பேரில் 5 ஓட்டு கூட பாஜகவுக்கு விழாது. அது எப்படி சார் இப்படி தலை தெளிவாக சொல்கிறீங்க? 100%. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த 500 பேர் யார் அவ இப்போ யார் அதிகமாக சேர்க்குறேன்னு சொன்னால் ரவுடிஸ் சந்தனக்கட்டை கடத்துறவன் ஃப்ராடு எல்லாமே ஃப்ராடு முள்ள மாறி முடிச்சவிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை இப்போ ரவுடிஸாக இருக்கட்டும் கடத்துறவங்களாக இருக்கட்டும், ஏன் அவங்க கட்சியில் வரக்கூடாதா? இல்லை மனம் மாறி கூட வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடாதுங்க? கட்சியில் வரக்கூடாதுன்றதில் அவங்களுக்கு அரசு ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் சட்டத்திலேயோ இல்லை நாம பேசுறது கூட தவறு தான். நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். பட் அவங்க கூட்டு வர கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தை வச்சு அண்ணாமலை ஆட்டம் போடக்கூடாதுன்றாங்க. இல்லை இப்போ இது வந்து ஒரு குற்றச்சாட்டு சரிங்களா? இதே மாதிரி வந்து நம்மளை விவாதம் பண்ணியிருக்கோம் ஒரு நேர்காணலில். ஜேபி நட்டா அவர்கள் வருவார், வந்துட்டு இது 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 தொடர்பான வந்து புகாரை வந்து அவர் என்னென்னு கேட்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் சைடு புகாரை வந்து நிரூபிக்க முடியாதுன்றது வந்து ஓரளவு தெரியுது. அதனால தான் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே வந்து வெளில தெரியல. இன்னைக்கு அவர் வந்துட்டு போயிட்டார். கொங்கு பெல்ட்டில் உள்ள சில தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும். இன்னொன்று சிவகங்கைக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுடைய வீட்டுக்கு போய் அங்கே வந்து தேநீர்லாம் வந்து அறிந்திருக்காரு. இப்படிப்பட்ட சில நியூஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத வந்து அவரை கூப்பிட்டு கேட்டதாக வந்து எந்த விதமான நியூஸும் வரல. அதை மாதிரி எந்த விதமும் தெரியலையே சார். எந்த குற்றச்சாட்டு?
அண்ணாமலை மீது உள்ள குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன். இப்போ அண்ணாமலையை வந்து எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் உங்களே நீங்களுமே சொல்லலாம். இப்போ அண்ணாமலை வந்து இப்போ ஒரு ஒரு கட்சின்னு இருக்குது, அவரும் ஒரு தமிழர் அப்படின்னு பார்ப்போம், ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி. அவர் வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் இதை குற்றச்சாட்டாக பார்க்கும்போது இது காழ்ப்புணர்ச்சியாக பார்க்கலாமா? இல்லை இல்லை, நீங்கள் அண்ணாமலையை வந்து அண்ணாமலை பிஜேபியில் வந்து இப்போ தான் வந்தாப்பில், இதுக்கு முன்னாடி பிஜேபி தலைவர்கள் எத்தனை பேர் மாறியிருக்காங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நாம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் யார் தலைமை வந்தாலும் எதிர்க்கக்கூடிய சாதாரண மனநிலை கொண்டவன் தான் நான், புரிஞ்சுங்களா? அண்ணாமலை இடத்துல வந்து இன்னொரு பிஜேபி தலைவர் வந்து அவரை நாம் உட்காந்து இங்கே பாராட்ட போகிறது இல்லை, அது வேறு விஷயம். கண்டிப்பாக பாராட்டுவீங்க நிச்சயம். ஆனால் அண்ணாமலையுடைய இப்போ சமீப கால செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பரபரப்பு அரசியல், அரசியலில் வந்து விளம்பரம் தேவை. ஆனால் இவர் எப்படின்னா ஒரு நிர்வாண விளம்பர பிரியராக இருக்கார். அப்படி இருக்கும்போது இவரால் வந்து நிச்சயம் வந்து அந்த பழைய அந்த கட்சியில் பழைய நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நிர்வாகிகளை இவரால் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒருங்கிணைச்சு இவரால் கொண்டு போக முடியல. இவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டாங்க, நீ ஏதோ ஒன்று செய்ய நல்லா கட்சி வள அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் பாஜகவினுடைய இது அவங்களுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ இருக்கிறவங்களெல்லாம் வந்து இவர் நான் என்ன சொல்கிறேன், தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை பற்றி வார்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்து அந்த ஆடியோ வீடியோக்குள்ளே வெளியிடறாருன்னா இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவும் இல்லை. வார்ன்றது ஃபஸ்ட்டு உண்மையாக பொய்யா அதை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட இப்போ காயத்ரி ரகுவமே சொல்லுது இல்லையா சார். நான் என்ன சொல்கிறேன், காயத்ரி ரக இது பாருங்க, நீங்கள் நான் அது அண்ணாமலை எல்லாம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம் வந்து இப்போது சமீப ஒரு 6 மாதமாக வந்திருக்கலாம் அவருக்கு, மேபி நான் சொல்கிறேன். ஆனால் காயத்ரி ரகுமெல்லாம் ஷீஸ் பிராமின் அவள் அந்த இப்போ நீங்கள் சொல்லி தெரியுமா அந்த கேளுங்க, ஷீஸ் பிராமின் அவங்கெல்லாம் வந்து என்ன அவங்களுடைய ஜீனே வந்து ஆர்எஸ்எஸ் அதன் பிறகு அதை தொடர்ந்து அவங்க பாஜக அவங்க, புரிஞ்சுங்களா அவங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு பெண்ணே வந்து அங்கே வாரணம் வச்சு இப்படி வந்து பெண்களை வந்து உடைய ரகசியம் இதெல்லாம் வந்து வெளியேறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, இப்படி இதெல்லாம் வந்து கொடுமை அப்படின்னு சொன்னால் இதை விட வேறு என்ன கேவலம் வரும்? அவங்கெல்லாம் வந்து பாருங்கள், அப்படியே ஒரு குற்றம் நடந்து அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டே நான் வரேன். அவங்க வந்து அவங்க ஜீனே பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பனர்கள், அவங்க வந்து அதிலே தான் வராங்க காலங்காலமாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பார்ப்பனர் இல்லாத ஒருவர் தான் வந்து அண்ணாமலை. ஒருவேளை அவர் வராரு, அவர் முன்னுக்க வராருன்னு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட இருக்கலாமே சார். அது அப்படி பார்க்கலாம், நீங்கள் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் மேபி, அதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை பார்த்தா அப்படி இல்லை இல்லை. அமர் பிரசாத் ரெட்டி இப்போ சூர்யா இவங்களெல்லாம் வச்சு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேசி அவங்க கூடலாம் பேசின பேச்செல்லாம் சாதாரணமானது இல்லைங்க. இதெல்லாம் அதன் பிறகு அந்த டேசி பதில் கொடுக்குற பேச்சு இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள் ஒரு கேவலமாக ஒரு தெரியுது. அது பாஜக மாதிரி தெரியல, ஒரு பாலியல் கட்சி மாதிரியே தெரியுது. உண்மையிலே வந்து அன்றைக்கி கூட கமிஷனர் சொன்னார், சென்னையில் வந்து பாலியல் தொழிலே இல்லை, பாலியல் இது பலாத்காரம் குறைஞ்சி இருக்குன்னு. ஆனால் அவருக்கு கமலாயத்து பக்கம் போல போல இருக்குது, போகாமல் தான் அவர் அறிக்கை கொடுத்துருக்கா போல இருக்க. அந்த அளவுக்கு நான் சொல்லலை, நான் வந்து பாஜகவில் வந்து இப்படியெல்லாம் நடக்குது அப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லலை. சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து விலகக்கூடிய அத்தனை பெண் நிர்வாகிகளும் வகிக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது நீங்கள் சாதாரணமாக கடந்து போனீங்கன்னா எப்படி? இப்போ காயத்ரி ரகுமம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்ன சொல்கிறார், தன்னுடைய மனைவியை வந்து பொது இடத்துல கூட இவர் அவருடைய புகைப்படத்தை கூட இவர் வந்து அறிமுகப்படுத்துறதில்லை, அந்தளவுக்கு பொத்தி பொத்தி வச்சுருக்காரு. என்ன சார் கொடுமையாக இருக்குது? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இப்போ அவங்க வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து வெளில காட்டணும் அவசியம் இல்லையே. இது வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம். அதுதான் காயத்ரி அந்த அந்த மாதிரி சொல்கிறது பாருங்க, தன்னுடைய மனைவியை மட்டும் பெண்ணாக பார்க்குறேன் இல்லையா, அப்போ எங்களெல்லாம் ஏன் பெண்ணாக பார்க்கல? அவங்க மனைவி எதுவும் வந்து அரசியல் கட்சியில் இருக்காங்களா இல்லை பிஜேபியில் இருக்காங்களா? அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க, இல்லை எதுவும் வேலை செய்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இந்தமாக வந்து உள்ளே வந்திருக்காங்க ஒரு அதை பொது வாழ்க்கைன்னு வந்துக்கிட்டா. அப்போ பெண்களே ஏன் வாங்க, பெண்களெல்லாம் நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுங்க, பாஜகவில் வந்து இணைங்க, பாஜகவுடைய கொள்கைகளை வந்து பெண்கள் மூலியமாக தான் மகளிர் மூலியமாக தான் வந்து கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி ஏன் பேசணும்? அது தன்னுடைய மனைவி தவிர்த்து நான் கேட்குறேன், தன்னுடைய மனைவி தவிர்த்து அத்தனை பேரும் கூப்பிட்றது எப்படி இது? இதுதான் அந்த பெண்ணு கேட்டுக்கு சார், அது அவங்களோட விருப்பு விருப்பு, நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. விருப்பு விருப்பெல்லாம் இல்லை, நீங்கள் மற்ற பெண்களை வாங்க சொல்கிறத கேளுங்க. பொது சேவை செய்கிறதுக்கு அரசியல் செய்கிறதுக்கு மற்ற பெண்களை வாங்கன்னு சொல்லி நீங்கள் அடைக்கும் போது உங்கள் பொண்டாட்டியும் முதல்ல நிப்பாட்டணும்.
சரி, நீங்கள் அரசியல் கட்சியில் தானே இருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்திலேருந்து யார் அரசியல் கட்சியில் இருக்கா? குடும்பத்திலேன்னு சொன்னால் இப்போ ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் போது நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்க கூப்பிட்டு வர்றவங்களில் என் மனைவி நான் கூப்பிட்டு போவேன். அதாவது மகளிர் விருப்பு வெறுப்பு தானே, அதாவது மகளிர் கலக்காத போராட்டம் விருப்பம்லாம் கூப்பிட்டு வரீங்க, மகளிர் கலக்காத போராட்டமாக தான் நான் கூப்பிட்டு போக மாட்டேன். பெண்கள் கலந்துக்கூடிய போராட்டங்கள் சில இது நடத்துவோம் நாங்கள், இல்லை பெண்கள் போராட்டமாகவே இருக்கட்டும், பெண்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் யார் என்னுடைய மாநில நிர்வாகி இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகி யார் கூப்பிட்டு வராங்களோ இல்லையோ என்னுடைய மனைவி நான் கூப்பிட்டு போவேன். இல்லை சார், அவங்களோட விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் கூப்பிட்டு போவீங்கன்னா விருப்பத்துக்கு மாறாங்க, அவங்கள வருவாங்க, அவங்கள வருவாங்க சொல்லுங்கள் சார், இப்போ அவங்கள வருவாங்க, அவங்களுக்கு எனக்கு இல்லை வர முடியாதுன்னு சொன்னால் இல்லை எல்லாரும் வராங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவேன். இல்லை இப்போ நான் வந்து காயத்ரி ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் பண்ணல, இது வந்து மக்கள் பார்க்கிறார்கள், மக்களுக்கு வந்து இதில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பல முறை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வந்து பயங்கரமாக சாடியிருக்கீங்க, உண்மை கருத்துக்களும் சொல்லியிருக்கீங்க, அதோடைய நம்பகமான ஒரு நடுநிலையான கருத்தையும் வந்து நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் காயத்ரி ராமாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன் எனக்கும் காயத்ரி ராமாவுக்கும் என்ன சம்மந்தமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பெண் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஏன் சொன்னால் சக கொலிக் அவங்க கூட பயணிக்கக்கூடிய அரசியல் ரீதியாக பயணிக்கக்கூடியவங்கள இவர் வார்ரூம்னு வச்சுக்கிட்டு இவர் டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரை ஒதுக்குறாரு பார்த்தீங்களா. இது வந்து ஜனநாயக ரீதியாக நம்ம எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் யார் இருந்தாலும் தவறு தவறு தான். இப்போ என்னுடைய அமைப்பில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நிச்சயம் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் கூட தவறுன்னு சொல்லி சுற்றி காட்டுவோம், புரிஞ்சுங்களா? அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இதை வந்து சுற்றி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் அதை பாருங்கள், அந்த பெண் வந்து தொடர்ந்து காயத்ரி ராமாவும் தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளியிட்டுருக்கு, நான் என்ன குற்றம் செஞ்சேன், நான் என்ன குற்றம் செஞ்சேன், இப்படி வாரம் வச்சு இப்படி வந்து பெண்களை வந்து பழி வாங்குறாங்களே இது நியாயமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டு தான் வராங்க. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறப்பலன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக எதிர்கொள்ளாமல் அதை வந்து ஒரு கடுமையாக எதிர்கொண்டு அவங்கள கட்சியை விட்டு நீக்கியிருக்காப்புல எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதை சார்ந்து அவங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கட்சியில் நீக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் கரெக்டு தான், அதாவது பிராமணும் நான் பிராமணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அண்ணாமலை பிராமணர் இல்லை, அதனால் அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்படி வாய்ப்பே இல்லை. ஏன்னா அண்ணாமலையுடைய சமீப கால செயல்கள், அவர் வந்து எப்படின்னா எவ்வளோ பெரிய சமூக விரோதியாக இருந்தாலும் சரி, அவன் முன்னாடி ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா அவனை கூப்பிட்டுக்கணும், கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ரெண்டாவது வந்து பொருளாதாரத்தில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு விஷயம், திமுக அதிமுக கூட அவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறது இல்லையா, பாஜக அவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியுமா? எங்கே கலெக்ஷன் பண்ணுறாங்க? பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் கிட்டேருந்து. சரி, கம்பெனியில் போய் கேட்டோன்னே உடனே கொடுத்துருவாங்களா? சரி, எதை ஆளுங்கட்சி இல்லைன்னு ஐடி ரைடு வந்துடுவான், நீங்கள் நான் கேட்டால் தான் போடா வெளியேன்னுவான். இப்போ திமுக அதிமுக கேட்டேன்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, சரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொடுப்பான். அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருக்குது, அதனால் கொடுப்பான். ஆனால் பாஜகவுக்கு மத்தியில் ஆளுங்கட்சி, அது மத்தியில் ஆளுங்கட்சி வந்து நம்ம ஏதாவது மக்கார் பண்ணணும்னு சொன்னால் ஐடி ரைடு விட்டான்னு சொன்னால் முடிஞ்சது இல்லை. சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா சார்? அவங்க போய் கேட்டோன்னே ஒரு கம்பெனி கொடுத்துருவானா சார்? எப்படி சார் அது நடக்கும்? கொடுத்ததான் தகவல், இது நான் சொல்லலை, இது யாரோ இந்தியா அதோ ஐபியே வந்து ரிப்போர்ட் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன அது, என்ன கம்ப்ளைண்ட் அது, அது என்ன அனுப்பிச்சிருக்காங்க? ஐபிங்க இன்டெலிஜென்ஸ் பீரோ வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்கிற இன்டெலிஜென்ஸ் பீரோ அவங்க எல்லா தகவலையும் எடுப்பாங்க. அதேமாதிரி அண்ணாமலை மீது எடுத்த தகவல் வந்து இந்த மாதிரி வந்து தனியார் மற்றும் கம்பெனிகள்லேருந்து பல கோடி ரூபாய் இவர் வசூல் செய்கிறாரு அப்படின்ற தகவல். ஒரு தேசிய கட்சி சார், அதை புரிஞ்சுக்கிறீங்களா? இது வந்து ஒரு மாநில கட்சின்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சியில் அவர் மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பி.எல். சந்தோஷோட ஒரு வளர்ப்பு மகன் மாதிரியே இவர் வந்து நடந்துக்கிறாரு அப்படிலாம் சொல்லப்படுது. ஆனால் அந்த ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இன்னொன்று, அண்ணாமலை தரப்பிலிருந்தும் அவரும் ட்விட்டர் யூஸ் பண்ணுறாரு, பார்க்காம இருக்க மாட்டார். அவரோட சைட்லேருந்தும் எந்தவித விளக்கமும் இன்னும் வரல. இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியும் நான் கேட்கணும்னு தோணுது. என்னென்னா, வானதி சீனிவாசன் அவர்கள், உங்கள் ஃப்ரெண்டு தான் சவுக்கு சங்கர் அவர்கள், வந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சீக்கிரமாக திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது, செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து அதை பற்றியான விவரங்களையும் விளக்கங்களையும் கொடுத்துட்ருக்காரு, கண்டிப்பாக சீக்கிரம் அவங்கள இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல? அதான் நான் சொன்னேன், அதாவது பாஜக தலைமை அலுவலகத்தில் இப்போ சமீப காலமாக அண்ணாமலை தலைமை ஏற்ற பிறகு நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் தான் இப்போது காயத்ரி ரகுராமை அடுத்து வானதி சீனிவாசனும் கட்சி தகவல் மாறி போகிறதா தகவல்கள்லாம் வருது. சங்கர் தான் சொல்லியிருக்காப்புல, பட் அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்றே தெரில. மேபி அதுக்குள்ளே வந்து பேசி கரெக்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. பாஜக உயர்மட்ட தலைகள் வந்து போய் அவங்கள சந்தித்து பேசி கரெக்ட் பண்ணுறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடந்த அந்த கேஸ் சிலிண்டர்
வெடிப்பு விஷயமாக வந்து வானதி சீனிவாசன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. கோயம்புத்தூரில் வந்து பந்துன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போது அண்ணாமலை வந்து ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வருது. தமிழக அரசு சார்பாக வந்து பந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து தமிழக அரசு சார்பாக கேட்கும்போது அப்போது பாஜக சார்பாக வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா, அப்படி பந்துன்ற ஒரு அறிவிப்பை நான் கொடுக்கல அப்படின்னு. அப்போவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு முரண்பாடு வந்து உச்சத்துக்கு இருந்தது. ரெண்டு பேருக்குள்ள நல்லா நேரடியாக மோதல் உண்டான இதுதான். ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே தகவல் வந்தது இல்லைங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க பந்து அறிவிக்கிறாங்க, யார், வானதி சீனிவாசன் கோவை மாவட்டத்துக்கு. இவர் வந்து ஹைகோர்ட்லேயே வந்து பிராமண பத்திரத்துலேயே என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், அப்படி நாங்கள் பாஜக தலைமையிலேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் நாங்கள் கொடுக்கல அப்படின்ட்டாரு. அப்போ அதில் அவங்களுக்கு நேரடியான டேஷ் உருவாகிச்சு. அப்போ அதை தொடர்ந்து இப்போது சமீபத்தில் அந்த டெய்ஸி மேட்டராக இருக்கட்டும், இப்போது காயத்ரி ரகுரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க அந்த பெண்கள் என்னும்போது ஒரு சப்போர்ட் இருக்க தானே செய்யும். இப்போ டெய்ஸி விஷயத்துக்கு கூட நீங்கள் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் கடுமையாக போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடியவோ அல்லது எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயமோ பார்த்தோம்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாகிடும், இதுக்கு கடுமையான நடவடிக்கை தேவை அப்படின்றத அவங்க தலைமைக்கு சொல்கிறத விட அவங்க ட்விட்டில் அவங்களுடைய ஆதங்கத்தை, அவங்களுடைய கண்டனத்தை வந்து தொடர்ந்து தெரிவித்தாங்க. அப்போ அதெல்லாம் கூட வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக தானே இருக்கும். ஏன்னா ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க, அதுவும் நீண்டகால பாஜக உறுப்பினர், அவங்க நிர்வாகிகளாக இருக்காங்க. அதுவும் தலைவர்னு கூட சொல்லலாம், இல்லை அகில இந்திய அளவுக்கு வந்து மகளிர் அணி தலைவியாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நமக்கு எதிராக இப்படி ட்வீட் போடுறாங்களே அப்படின்போது இதில் ஃபஸ்ட்டு உண்மைத்தன்மை இருக்குமா? ஏன்னா பத்தொம்பதுவாக நம்ம சொல்லிட முடியாது. இன்றைக்கி சவுக்கு சங்கர் அவர் சொல்கிறாருன்னா அவர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார். இது வந்து ஒரு பரபரப்பு ஒரு செய்தி. இதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு, என்ன உண்மைத்தன்மை இருக்கு? இல்லை ஆதாரம் என்ன ஏதுன்றதில்ல, ஒரு பேச்சு மேபி டாக் நடந்திருக்கலாம். அவருக்கு வந்து தகவல் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு அடிப்படையில் நடந்திருக்கலாம். ஆனால் அது 100% அவங்க போய் திமுகலாம் சேருவாங்களா, பாஜகவில் இருந்து விலகிடுவாங்களா, இதெல்லாம் வந்து கேள்வி, கொஸ்டின் மார்க் தான் எல்லாமே. இல்லை இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வானதி சீனிவாசன் அவருடைய கணவர், அவர் வந்து நீண்ட காலமாக வந்து விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்ததாகவும், அந்த பொறுப்பில் இருந்து அவரை தூக்கி எறியப்பட்டதாகவும், அதனால் இந்த கோபத்தினால் அவங்க இந்த முடிவை எடுக்க போகிறாங்க அப்படின்றது. வானதியும் சரி, அவங்களுடைய மன்ன கணவர் சீனிவாசனும் சரி, அவங்க வந்து காலேஜ் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுது இருந்து அவங்க விஹெச்பி ஏபிபியில் தான் இருந்தவங்க. அவங்களுடைய ஆரம்ப காலமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்குமே, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த வலதுசாரி பாசிச அந்த சித்தாந்தத்தோடு தான் அவங்க வந்து பயணிச்சாங்க. அவங்க ப்ளஸ் டூலேருந்தே கூட சொல்லலாம் மேபி, ஆனால் அதன் பிறகு காலேஜ் லா காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. லா காலேஜில் படிக்கும்போதே அவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஒரு சித்தாந்தத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து காலேஜில் நிறைய பிரச்சனைலாம் அவங்க எதிர்கொண்டிருக்காங்க. யார், வானதியும் சரி, சீனிவாசனும் சரி, ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டது தான். அப்படியாப்பட்ட ஒரு நபர்களை வந்து ஒதுக்கும்போது நிச்சயம் அந்த கோபம் இருக்கலாம், மேபி அப்படி கூட இருக்கலாம். அது என்ன உண்மையிலே சீனிவாசனை வந்து உண்மையிலே விஹெச்பியிலேருந்தோ அல்லது ஆர்எஸ்எஸ்லேருந்து நீக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, நான் அதை பற்றி படிக்கவும் இல்லை. ஆனால் சங்கர் சொல்லியிருக்காப்புல, நிச்சயம் மிக விரைவில் வந்து வானதி சீனிவாசன் வந்து கட்சி மாற போகிறாரு, திமுகவுக்கு போக போகிறாப்புல, மிக விரைவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அது எவ்வளோ உண்மைன்றது நமக்கு தெரியாது. இப்போ சங்கர் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆதாரங்கள் சில விஷயங்கள் வந்து, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து அது சரியாக அவருக்கு வரலை, நிறையா பேர் வந்து அவரை ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு. அது உண்மையா? சவுக்கு சங்கர் அவருக்கு யார் ஒதுக்குறாங்க? அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஏ சோர்ஸ் இல்லை, அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, அது அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அது இன்னும் அதிகமாக தான் இருக்குது, முன்னே விட அதிகமாக இருக்குது. பட் முன்னே வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதிகமாக பேசுவாப்பில், இப்போ கொஞ்சம் குறைச்சி இருக்காப்புல. ஏன்னா காரணம் என்னன்னு சொன்னால், கழுத்து போடுற வேலை இருக்குது, அங்கே போகிறோம், கோர்ட்டில் போனால் நிற்கணும், கழுத்து போகணும், அது டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வராப்பில், அது ஒன்று ரெண்டு அட்டன் பண்ணுறாப்புல இந்த யூடியூப் சேனல். முன்னாடி அப்படி இல்லை, காலையில் மனுஷன் கார் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனாருன்னா சாயங்காலம் 10-8 மணி வரையிலும் அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவாப்புல. அதனால் நீங்கள் நிறைய பேசின மாதிரி, நிறைய சோர்ஸஸ் அவருக்கு வந்த மாதிரி, இப்போ சோர்ஸஸ் வரா மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருங்க, நிறைய பேசுவாப்புல. அப்படியா? ஆமாம். இல்லை இப்போலாம் கொஞ்சம் ரொம்ப வசதியாகிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி அவரே அவருடைய ஆஃபீஸ்ன்னு சொன்னால் பங்களா வாங்கிட்டதாவோ அல்லது ஒரு பெரிய கார்லாம் வச்சுருக்காரு, புதுசாக வாங்கியிருக்காருன்னா சொல்லுவாங்க. கார் வைக்கிறது நீங்கள் பெரிய விஷயமா? என்ன சார், ஒரு நார்மலாக ஒரு மனசு இன்றைக்கி நான் உங்களை நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி பைக் எவ்வளோங்க? நீங்கள் பை நீங்கள் வச்சுருக்கீங்களா பைக் எவ்வளோ? 120,000 ரூபா. 20,000 ரூபா? 1,00,000 ரூபா வச்சா கார் வாங்கிடலாம். அப்படியா? அப்போ அவர் வச்சுருக்கிறது 1,00,000 ரூபா காரா? இல்லை நான் சொல்கிறது 1,00,000 ரூபா வச்சா கூட கார் வாங்கி. நீங்கள் கேட்ட கேள்வின்னா
காரெல்லாம் வச்சிருக்காராம அப்படின்னா கார் வாங்குறது இன்றைய காலகட்டத்தில் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு வசதியாயிட்டார்னா இது வசதியான ஒரு இடத்துல இருந்து அவருக்கு பணம் வருதா அப்படின்ற மாதிரி. நான் இது சங்கர் வந்து என்னைக்கு பிச்சைக்காரனா இருந்தேன் நான் கேட்குறேன். இல்லை அவர் பிச்சைக்காரன் யாருமே சொல்லவே கிடையாது. ஏங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே தங்கச்சி தான் அவருக்கு. அந்த தங்கச்சியை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அளவுக்கு அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவருடைய அவங்களுடைய குடும்பத்து நிலை இருக்குன்னு சொன்னால் அப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்றது கொஞ்சம் நீங்கள் அப்படி அந்த பேக்கை அப்படி கொஞ்சம் போய் பாருங்கள். சாதாரணமான இது இல்லை புரியுதுங்களா. ஓரளவுக்கு ஆனால் கவர்மெண்ட் சம்பளமே ஒரு ஒரு 50-75-1 லட்சம் ரூபா கிட்ட வந்துட்டு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே இருக்காங்க. இப்போ அவர் வெளியே வந்திருக்காப்புலாம் ஆளுக்கு ஒரு 50,000 ரூபா போட்டிருந்தாலும் 10 பேர் போட்டிருந்தால் 5 லட்சம் ரூபா வந்து ஒரு கார் வாங்கிடலாம். இதெல்லாம் ஒரு பெருசாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பெருசாக பார்க்கல. மக்கள்கிட்ட வந்து பேசுகிற பேச்சு தான் நம்ம. இது வந்து பிஜேபி கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரா அதை நான் சொல்லலை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வேலை இருக்கலாம். நிறைய இடத்துல இப்படி தான் பேசுகிறாங்க. அது கேவலமாக இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஒரு விமான கம்பெனி வாங்கியிருக்காரு அல்லது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அவ்வளோ இவ்வளோ 1 கோடி ரூபாய் எப்படி வந்தது அப்படின்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தேகம் உருவாகலாம். இனி கார் வாங்குறது பைக் வாங்குறது சைக்கிள் வாங்குறதெல்லாம் நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நாம இருக்குன்றது தான் புரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஒரு க்ளோஸ்னால அதை பற்றி கேட்டோம். இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் நான். காரெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணம். 1 லட்சம் ரூபா கொடுத்தா காரை கொடுத்துறேன் கையில். அப்படியா சார்? ஆமாம். உங்களுடைய பேட்டிகள்லேயும் நிறைய டைம் நானே உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன். ஒரு தனி மனித ஒரு ஒரு பாய்ச்சல் இருக்காது. நான் உங்கள்கிட்ட பார்த்தது கிடையாது. இல்லை அவர் தனி மனித தாக்குதல்னு சொன்னால் இப்போது திமுகவில் வந்து அதுவும் தனி மனிதன் சொன்னால் சாதாரணமான தனி மனிதனை அவர் எதிர்க்கிறார். ஆமாம் அவர் பெரியார் எதிர்த்தால் தானே அவருக்கு பேர் கிடைக்கும். அது வேறு விஷயம். உண்மையால நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொன்னால் அப்படின்றீங்க அப்படி சொன்னால் இப்படி நான் கேட்குறேன். பெரியால ஏன் நீங்கள் மற்றவங்க எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? அப்படி இல்லை சார், ஒரு நார்மலான ஒரு ஆள் எடுத்தால் அது நான் கேட்குறேன். நீ உதயநிதி ஸ்டாலினு எதிர்க்கிறதுக்கு யாருமே தயாரில்லை. ஏன்னு சொன்னால் அவங்க ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் அவங்க எதுக்கலையா? கேளுங்க, நீங்கள் கருத்து சொல்லையா? கேளுங்க, ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து சபரிஹாசனோ உதயநிதியோ இவர் வந்து கடுமையாக எதிர்க்கிறது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவர் ஏன் ஒரு சில நபர்களை மட்டும் டார்கெட் வைக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு. பட் அவரை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால் அவருக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ட்ராக்லேயே போயிட்டே இருப்பார். இல்லை நான் வந்து ரொம்ப காமனாக கேட்குறேன். தனி மனித தாக்குதல் நான் சொல்கிறது பொதுவாக. அவர் யாரை தனி மனித தாக்குதல்னு யாரை வச்சு? இப்போ இவர் நீங்கள் சொன்ன ஸ்டாலினாக இருக்கட்டும், அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், ஒரு தனி மனித தாக்குதல்னா இப்போ ஒரு பொது வாழ்க்கையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காரு அவர் அட்டாக் பண்ணலாம். நான் கேட்குறேன், அவர் பேசலாம் வச்சுக்கோங்க, அது அவருடைய உரிமை. நான் என்ன கேட்குறேன்னா அவர் குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் சொல்லும்போது அது ஒரு தேவையான விஷயம். இப்போ இன்றைக்கி சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பேசுகிறோம். நாளைக்கு சௌசங்கரோடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கு எந்த விதமான சொல்கிறேன்? குடும்பத்தை பற்றி பேச முடியக்கூடாது தான், தப்பு தான் அது. அதே நேரத்தில் இப்போ அண்ணாமலை பற்றிக்கிட்ட நம்ம பேசுகிறோம். இப்போது காயத்ரி ரகுராமன் வந்து வச்ச கேள்வியை தான் நம்ம வச்சோம். ஏன் அவருடைய மனைவியை ஏன் பொது வாழ்க்கையில் எல்லா பெண்களையும் வாங்குவாங்கன்னு கூப்பிட்ற தன்னுடைய மனைவியுடைய புகைப்படம் கூட காட்டுறது இல்லை. பொது அவரே சொல்கிறாரு. யார் அண்ணாமலையே என்ன சொல்கிறப்பலன்னா நான் வந்து பொது நிகழ்ச்சியில் கூட கல்யாணம் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு கூட என் மனைவி கூட நான் போகிறதில்ல, யாருன்னா பார்த்துருவாங்கன்ட்டு என் பொண்டாட்டி ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்கன்னு. என்னது என்னுடைய மனைவி இவங்க தான்றது ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்கன்னு என்னுடைய சொந்தக்காரங்க திருமணத்துக்கு கூட நான் போகிறதில்ல. பொதுப்படியாக வெளியே எங்கே போகிறதுனாலும் நான் என் மனைவியை விட்டுட்டு தான் போகிறேன். அவங்க தனியாக போகிறாங்க, நான் தனியாக போகிறேன் அப்படி நான் அரசியல் பண்ணுறேன். இதுவே தவறுங்க. இது எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை மினிஸ்டர்ஸ், எத்தனை பேர் வந்து தன்னுடைய இதான் எங்கள் மனைவி, இதான் என் பொண்ணு, இதான் என் பையன் அப்படின்னு. மற்றவங்க யாரும் சொல்லியே, நீ சொல்கிறிய, ஏன் சொல்கிறேன்? இல்லை சார், அவர் கூப்பிட்றது ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு தளம். அந்த தளத்தில் வந்து நீங்கள் வாங்கினா அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆபத்தான ஏதோ மிகப்பெரிய ஒரு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வந்து இருக்கக்கூடிய நபர் மாதிரியும் அது உங்களுடைய மனைவி தான் சொன்னால் எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணிடுற மாதிரியும் நீங்கள் ஒரு சிம்பத்திக்கு உருவாக்குறீங்க. அப்படி அப்படி அவர் சொல்லிட்டாலுமே வந்து அட்டாக் நடந்துன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்போ நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய நபர் மற்ற பெண்களை வாங்க கட்சிக்குன்னு கூப்பிடக்கூடாது. அப்போ பெண்களை கூப்பிடக்கூடாது. ஒரு மகளிர் இதில் போய் நீங்கள் வாங்கப்பா கட்சியில் சேர்ந்து நீங்கள் உங்கள் மனைவியே வந்து நீங்கள் கூட்டும் போக தயாராக இல்லைன்னு மற்ற பெண்கள் வந்து இழுச்சி வாங்கலாம். மற்றவங்க முண்டாட்டி வந்து நல்ல யா எவ்வளோனாலும் வரட்டும், ஆனால் எம் முண்டாட்டி மட்டும் நான் வந்து கட்சிக்கு கூப்பிட்டு போக மாட்டேன். இல்லை கேளுக்க, மற்றவங்க மனைவி வந்து கூப்பிட்டு நான் கட்சி அரசியல் சமூகம் வளர்ச்சி அப்படின்னு பேசுவேன் பொது தளத்தில், ஆனால் என் மனைவி நான் கூப்பிட்டு போக மாட்டேன்றது
எப்படிங்க அழைப்பு விடுறதுக்கும் வற்புறுத்தி கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சும்மா இருங்க, நீங்க சப்பக்கட்டு கட்டாதீங்க. இதுக்கு தவிர்த்துறோம். ஏன்னு சொன்னா, இப்ப அண்ணாமலை விஷயத்த வந்து நம்ம ஏன் அதை பேசுறோம், குடும்பத்து விஷயம் பேச மாட்டோம். பட் அவரா சொன்னது, அதுக்கு கவுண்டரா வந்து காயத்ரி ரகம் சொன்னது ஐபிஎல் தான் பேசணும். அதேமாரி வந்து சங்கர் வந்து முதல்வருடைய குடும்பத்தை பத்தி பேசுறாருன்னா, முதல்வர் குடும்பமே அரசியல இருக்கு இல்ல? யார் அரசியல் இல்ல சொல்லுங்க, குடும்பம் அரசியல் இருக்கான்னு சொல்லுங்க. அவரு முதல்வர், உதயநிதி அவர்கள் வந்து ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு. வேற யாரு உள்ள அரசு? அவங்க மனைவியை எடுத்துங்க. என்ன பொறுப்புல இருக்காங்க? எல்லா பொது நிகழ்ச்சியிலும் போய் கலந்துக்கிறாங்களா? சரி, என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு கேளுங்க. பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மருமகன் சபரியேசனும் கலந்துக்கிறாப்புல. அவங்க மனைவி அந்த பிஸ்லரி வாட்டருடைய கம்பெனி எல்லாம் அவங்களுடைய பேர்ல இருக்கு. என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். ஒரு பொத்தாம் பொதுவா அவங்க கலந்துக்கிறாங்கன்னா எல்லாமே கலந்து, பொறுப்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது விவாத பொருளாக தான் ஆகும். பொது விஷயம்னு வந்துட்டால் விவாத பொருள் தாங்க ஆகும். அது ஒன்றுமே மாற்று கருத்து, அது வந்து ஒரு தனி மனித தாக்குதல். நான் இருக்கேங்க, இப்போ நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நான் இருக்கேன் அரசு இல்லாத ஏதோ ஒரு அமைச்சரா எம்எல்ஏ எம்பியா இருக்கேன். ஆனால் என் பேரில் எதுவும் இல்லை, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம். என் மனைவி பேரில் இருக்குன்னா என் மனைவி பொது விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. எங்கே சார் அதுக்கு ஆதாரம்? ஆதாரம் இருந்தால் தானே இப்போ உங்களுக்கு. அதை கேளுங்க, அதுதான் வந்து சங்கர் ஆதாரத்தோடு தான் பேசுகிற. எங்கே ஆதாரம் காமிக்கிறார்? காமிக்க மாட்டார். நிறைய இதில் எஸ்கேப் ஆயிடுறாரு அவர், பேசுகிறார். நான் ஒத்துக்கிறேன், அவர் என்ன நானும் பார்த்துருக்கேன். முதல்வருடைய மனைவி கூட அண்ணின்னு தான் சொல்லுவார், தவறாலாம் பேச மாட்டேன். அண்ணியுடைய பிஸ்லரி வாட்டர் கம்பெனி இது இருக்குது, அண்ணியுடைய பேரில் இது இருக்குது. வஞ்ச புகழ்ச்சேனியா சார், வஞ்ச புகழ்ச்சேனியா திட்டிட்டு வந்து ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன சார்? இல்லை, நானும் சொல்கிறப்பில் அவருடைய முதல்வருடைய மனைவி சில கம்பெனி அவங்க நடத்துகிறாங்க, இல்லை சில கம்பெனி அவங்களுடைய பேரில் இருக்குன்னு சொன்னால் அது பொதுத்தளத்தில் விவாத பொருளாக்க தான் படுங்க. அது தவிர்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பேசும்போது ஒரு ஆதாரத்தோடு பேசுவீங்க, இல்லைன்னா தவிர்த்துருவீங்க. இப்போ சொன்னீங்க தவிர்த்துலான்னு சொல்லிடுவீங்க. ஒரு பேச்சுன்னு வரும்போது அதுக்கு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லைன்னு போது அது ஜஸ்ட் வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பண மதிப்பிழப்பு 2016 நவம்பர் மாதம் நடந்துச்சு சார். ரொம்ப நானும் கஷ்டப்பட்டேன், நீங்களும் கஷ்டப்பட்டீங்க, எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி ஒரு நீதிபதிகள் அமர்வு, 4 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வில் 3 பேர் அதுக்கு ஆதரவு, 1 மட்டும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது சட்டவிரோதமானது. அப்படி பணமதிப்பு செய்கிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் குழுவுக்கு போய் பார்லிமெண்ட் குழு முடிவு பண்ணி ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி அதன் பிறகுதான் பண்ணியிருக்கணும். இப்படி அவசரமாக பண்ணது மிக முட்டாள்தனம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்ட். மற்ற நீதிபதிகள் வந்து பணமதிப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க ஏங்க, அவன் செட்டப்பில் தானே அப்படி உட்கார வைக்கிறான். இப்போ பணம் நான் கேட்குறேன், இந்த நீதிபதி அடிப்படையில் பாஜக அரசு நடக்குது. பாஜக வந்து முழு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு. எங்களுடைய தவறுகளை நீதிமன்றங்களையும் கொண்டு போய் எங்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கு சுதந்திரமா நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறது தான் அந்த தீர்ப்பு. அதுக்கு தான் அந்த வழக்கே நடந்தது. அப்புறம் ஒருத்தர் மட்டும் ஏன் அதுக்கு எதிராக சொன்னாங்க? ஒரு 3 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாம் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 3 பேர் அதுக்கு ஆதரவாக தெரிவிக்கும் போது அந்த 4வது இருக்க அந்த ஒருத்தவங்களையும் ஆதரவாக தெரிவிக்கவங்களால முடியாது சார்? நான் அப்படி இல்லைங்க, நான் 4 பேரும் சேர்ந்து பணம் எதிர்ப்பு மிகப்பெரிய தவறானது முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்க முடியுங்க? பிரதமரை வந்து என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் சொன்ன அதே கருத்து, அதே தான் நான் கேட்குறேன். அது ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்ல முடியாது. இது இப்போ தற்காலத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு அரசியல் தான் அது, புரியுதுங்களா? ஏங்க, என்னங்க உச்ச நீதிமன்றத்தில் குஜராத் வழக்கு சம்மந்தமாக வந்து அத்தனை மனுவும் தள்ளுபடி பண்ணுறாங்க? இதை விட ஒரு கொடுமை வேணுமா உங்களுக்கு? பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் தான் இருந்ததுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க, இதை விட ஒரு பெரிய இது வேணுமா உங்களுக்கு? 317 விஷயத்தில் வந்து போட்டு இத்தனை வருஷமாவது வழக்கு இந்த வரையும் அது நிலுவையில் இருக்குது. அது என்ன இனி என்ன நடக்குது? பாஜக பாஜக சார்ந்த நீதித்துறை அப்படி இருக்கும்போது இந்த பண மதிப்பு விஷயத்தில் வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. அதை நிர்மலா சீதாராமன் அமைச்சர் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீதித்துறையை எங்களுக்கு சாதகமாக இருக்கா? எல்லாமே அவங்களுடைய செட்டப் தானே, ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் ஒரு பங்கு, அது சொன்னாலும் சொல்லாகட்டேன்னு சொல்லி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு பணமதிப்புன்றது ஒரு நாட்டினுடைய ஒரு, அதாவது சாதாரணமான குடிமகனிலிருந்து ஜனாதிபதி வரலையும் வந்து இருக்கக்கூடிய அந்த பணத்தை திடீர்னு ஒரே நொடியில் வந்து செல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயன்றது சாதாரணமாக நீங்கள் கடந்தே போக முடியாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு.
அதை வந்து அந்த பணமதிப்பு விஷயத்தில் இந்தந்த நோட்டுகள் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த நோட்டுகளை மாற்றலாம் கூடும் கூடாதுன்ற ஒரு விவாத பொருளாக்கி, அந்த விவாத பொருளாக்கும் போதே அந்த மக்கள் வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தெல்லாம் எப்படி மாற்றணும்ன்ற, எத்தனை பேர் நெரிசலில் போய் செத்தாங்க. பிரதமருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு பிரதமருக்கு என்ன, அமித்ஷாவுக்கு என்ன, பெரிய பெரிய நான் கேட்குறேன் பணமதிப்பு பிறப்புக்கு வந்து கருப்பு பணமே இருக்காது, நான் கருப்பு பணமே இல்லையா இப்போ யார்கிட்டேயும், கருப்பு பணம் இல்லையாவோ இல்லாமல்லையா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 5000 கோடி 10000 கோடி செலவு பண்ணிட்டாங்க. குஜராத் எலெக்ஷனில் கூட 8000 கோடி செலவு பண்ணதாக வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. பாஜகவை 8000 கோடி, இந்த 8000 கோடி வந்து கருப்பு பணம் இல்லாமல் வேறு என்ன பணம், 8000 கோடி வந்து பாஜக வந்து குஜராத் தேர்தலில் வந்து செலவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நிறைய ஊடகங்களில் வந்து யூடியூப் உட்பட சமூக வலைதள ஊடகங்களில் வந்து 8000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 8000 கோடி ரூபாய் பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ அல்லது நட்டாவோ ஜேபி நட்டாவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மாநில பாஜக தலைவர்களோ வேர்வை சிந்தி சம்பாதிச்ச அல்லது அவங்களுடைய பாட்டம் முப்பாட்டம் பூட்டன் சம்பாதிச்சு வச்ச சொத்து வந்து செலவு பண்ணாங்களா? எல்லாம் கருப்பு பணம் தானே சொல்லுங்க, கருப்பு பணம் தானே, இல்லை எனக்கு தெரியல, இல்லை இல்லை அப்படி எதுவுமே 10 பைசா செலவு பண்ணல, 8000 கோடி 10000 கோடி எல்லாம் செலவு பண்ணலன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாமே வந்து கருப்பு பணம் தான். ஏதோ என்னன்னு சொன்னால் மோடி வந்தார் புது நோட்டு கொண்டு வந்தார், இவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து அதாவது 60 ஆண்டு 65 சுதந்திரம் அடைஞ்சு 60 ஆண்டு 65 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டுது, காங்கிரஸ் ஆகும்போது இருந்த அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இவர் கொண்டு வராத தவிர, மற்றபடி இவருடைய சிந்தனை நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன், பாஜகவோ பாஜகவுடைய சார்ந்த சித்தாந்தங்களோ என்னன்னு சொன்னிங்கன்னா, ஏதோ ஒரு புதுமையாக வந்து பண்ணி இந்த நாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக்கணும் அல்லது இந்த நாட்டில் வளர்ச்சி பாதை கொண்டு போகணுன்ற திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஒரு பரபரப்பு, ஒரு நாங்கள் பாருங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமை. 370 என்ன இருக்குது கேட்குறேன், 370 கொண்டு வந்தீங்க அதனால் வந்து நீ காஷ்மீரில் வந்து இருக்கக்கூடிய இராணுவத்தெல்லாம் வாபஸ் வாங்கிட்டீங்களா, அங்கே வந்து மற்ற மாநிலங்கள் மாரி சுமூகமாக இருக்கா, இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வருமானத்தில் கால்வாசி பங்கு காஷ்மீரில் தான் போய் கொட்டுறீங்க, இராணுவத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கும் தான் கொட்டுறீங்க, காங்கிரஸ் ஆட்சியிலையும் அப்படி தான் கொட்டிருக்கீங்க, இப்போ நீங்கள் அதோட டபுளாக தான் கொட்டுறீங்க அங்கே இல்லைங்களா, 370 நீக்கப்பட்டதுனால வந்து எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சா, இல்லை எல்லாமே அது ருட்டீனாக தான் நடந்துகிட்டு இருக்குது. டீன் முத்தலாக்குன்றது இது கொண்டு வந்து என்ன நாட்டுக்கு என்ன நன்மை, நான் கேட்குறேன், இது என் சமூகம் சார்ந்த விஷயம், இதில் வந்து நீங்கள் கொண்டு வந்து முத்தலாக் கொண்டு வந்துட்டோம் சரி, ராமர் கோயில் விஷயம் பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயில் அங்கே கட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சுபிட்சம் ஆகிட்டீங்களா நாடே, நான் கேட்குறேன் சுபிட்சம் ஆகிடுச்சா, நாடு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஆகிடுச்சா, ஒரு மண்ணாகிட்டே இல்லையா, முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது. ஆக இவங்க எல்லாமே இந்த பணமதிப்பீடாக இருக்கட்டும், அவங்க நான் கொண்டு வந்த எல்லா இதுவும் மக்கள் மக்களை சார்ந்தது இல்லை, மக்களுக்கு எதிரான நிறைய சட்டங்கள், வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து குஜராத் விவசாயிகளை வந்து 1.5 வருடத்துக்கு மேலே வந்து போராட்டத்தின் மூலிமா அந்த சட்டம் நீக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். பொது தெரிய நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்கிறாங்க. இதுவெளியே நீங்கள் எடுத்து பாருங்கள், இதுவெளியே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நேருலேருந்து கடைசியாக இருந்த மன்மோகன் சிங் வெளியே தனியார் நிறுவனங்கள்லாம் பொதுத்துறை அதாவது அரசு வாங்கியிருக்கு, ஆனால் மோடி மட்டும்தான் அரசு நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு விற்கிறார். இது ஒரு சாதனையாங்க, வாங்கிறது தான் கஷ்டம், விற்கிறது யாரோனோ விற்கலாம். எங்கள் அப்பா 10 கம்பெனி திறந்தார், நான் 20 கம்பெனி திறந்தேன்னு சொன்னால் அதில் பெருமை, எங்கள் அப்பா திறந்த 10 கம்பெனி நான் விற்றேன் அப்படின்றது பெருமையா, இதை ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு அதை ஒரு 4 பேர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு இல்லாமல் வேறு என்ன இருக்கும். ஆக இன்றைக்கி வந்து பாஜக வந்து முழுக்க முழுக்க அது மாநிலமாக இருக்கட்டும் மத்தியாக இருக்கட்டும் இவங்க வந்து ஒரு லாடம் இல்லாத குதிரை தான், இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை திட்டம் எதுவுமே இல்லை. இவங்களுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் இவங்களுடைய அரசியலே இல்லை, பாகிஸ்தான் முஸ்லீம் இல்லைன்னா இவங்களுடைய அரசியலே இல்லை, இவங்களுக்கு கொள்கை திட்டமெல்லாம் எதுவும் நிரந்தரமாக இல்லை. எங்கேயாவது ஒரு பிரச்சனை அது சாதி மத பிரச்சனைகளை உருவாக்கணும், அந்த சாதி மத பிரச்சனைகள் மூலிமா இவங்களுடைய அரசியல் இது வந்து நிலைநாடணும், இதுதான் இந்தியாவில் அவங்க செஞ்சுட்டு வராங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு தீர்க்கமான ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உண்டான எந்த ஒரு கொள்கை திட்டமும் இல்லை. நீங்கள் பாருங்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இதே பிரதமர் டைலாக் விட்டாரா இல்லையா, இலவசங்களால் நாடு வந்து சீரழிதுன்னு சொன்னாரா இல்லையா மிக எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் விவாத பொருள் ஆக்கினாங்களா இல்லையா, விவாதம் பண்ணாங்களா இல்லையா, அப்போ அந்த மண்ணாங்கட்டிக்கு நீ ஏன் குஜராத்தில் அவ்வளோ இலவசங்களை அறிவிச்சிங்க, அப்போ எவ்வளோ கேவலம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இலவசங்களால் வந்து நாடு மிகப்பெரிய பின்னோக்கி போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவித்து டைலாக்கெல்லாம் விட்டுட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இலவசங்களை அறிவித்து நீங்கள் உங்களை வந்து நீங்கள்
நானும் அப்படியேப்பட்ட ஆள் தான் காட்டிக்கிறேன். இப்போ இது எல்லாமே பார்க்கும்போது இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இதுக்கு வந்து பொறுப்புக்கு வந்த பிறகு இவருக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனியில் ஃபுல்லாக காசு வாங்கணும், பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் கட்சியில் சேர்க்கணும், கூட்டத்தை எங்கே போனாலும் ஒரு அதாவது கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் திரண்டா போதுங்க, மிக பிரம்மாண்டமாக தெரியுங்க. 1000 பேர் வந்து நம்ம திரட்டிட்டுன்னா ஒரு கூட்டத்தை நாம் வந்து அது பிரம்மாண்டமாக காட்டிடலாம், புரிந்துங்களா? இப்போ ஒரு 1000 பேர் எங்கே போனாலும் ஒரு 500-1000 பேர் ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து அதை ஒரு 100 பேர் வந்து அண்ணாமலை ஜி வாழ்க, அண்ணாமலை அடுத்த முதல்வர், அடுத்த பிரதமர்ன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்கன்னு சொன்னால் இது வந்து உண்மையில் வளர்ச்சி இல்லை, அது வீக்கம்தான், புரிந்துங்களா? இதனால் வந்து அது அந்த கட்சிக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜீனியர்ஸே வந்து இதை திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான், இது வந்தாலும் ஒரு தனியே இது பண்ணுவோம். ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இவருக்கு பேசி கொண்டு வந்தது அதாவது கர்நாடக அளவில் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது பாஜக சார்பெல்லாம் என்னென்னா வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா தரம்னு சொல்லி தான் பேசி கொண்டு வந்தாங்க. பட் இவருக்கு கலெக்ஷனை பார்த்துட்டு அந்த பணத்தை கூட நிப்பாட்டிட்டாங்க மத்திய பாஜக தலைமை, புரிந்துங்களா? ஆக இவங்க வந்து எப்படின்னு சொன்னால் இப்போது காயத்ரி ரகுரமும் வானதி ஸ்ரீனிவாசன் இப்பெண்களுக்கு எதிராக வந்து அங்கே அந்த உண்மையிலே இப்போ எப்படின்னு சொன்னால் கமலகத்தில் என்ன நடக்குது, பெண்களை வச்சு என்ன யார் யாரை வந்து மடக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து அவங்க பெண்களை வச்சு ஏதோ மடக்கிறாங்களா, இல்லை பெரிய பெரிய அரசியல்வாதிகளை வந்து பெண்களை வச்சு அவங்க பாஜக ஆதரவாக திரட்டுறாங்களா, இப்படியெல்லாம் கூட திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் தள்ள திங்க் பண்ணலாம். ஆனால் உண்மைத்தன்மை இல்லாமல் அதை நம்ம சொல்ல முடியாது, தெரியாது. இருந்தாலும் நான் நினைக்கிறேன், ஏன்னா இவங்க சொல்கிறேன், ஏன்னா சக கட்சி கொலை அதாவது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளே முக்கியமான நிர்வாகிகள். இப்போ காயத்ரி ரகுரமெல்லாம் யாரோ பொத்தாம்பதோ பேசிட்டு போகக்கூடிய ஒரு பெண் இல்லையல்ல, அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அப்போ அங்கே என்ன நடக்குது? கண்டிப்பாக பார்ப்போம் சார். ஏன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கப்படுமா? ஏன்னா அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி காலங்காலமாக இருந்திருந்துக்காங்க, அதனால் ஒரு வழி பாதை மாதிரி இல்லாமல் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு புகாருக்கு என்ன மாதிரியான ஒரு விளக்கங்கள் வரப்போகுது பெயிலிடத்துலேருந்து நம்ம பார்ப்போம். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி, வாழ்த்து.